இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம், முக்கிய செய்திகள். பொதுத்துறை ஊழியர்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் தான் லாபம் ஈட்ட முடியும், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். புதுச்சேரியில் போதைப் பொருட்களை அனுமதிக்க மாட்டோம், ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திட்டவட்டம். காரைக்கால் மஸ்தான் சாஹிப் தர்காவின் 201st கந்தூரி விழா, மின் அலங்கார சந்தனக்கூடு ஊர்வலத்தில் ஏராளமான மக்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் லீப்பாண்டில் பிறந்த 7 குழந்தைகள் பிப்ரவரி 29 பிறந்துள்ளதால் 4 ஒருமுறை மட்டுமே பிறந்த நாள் கொண்டாட முடியும். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி போக்குவரத்து கழகத்தில் புதிய பேருந்துகளின் தொடக்க விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுத்துறை ஊழியர்கள் பொறுப்புடன் செயல்பட்டு லாபம் ஈட்ட வேண்டும் என்று மிகுந்த ஆவேசத்துடன் வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரி பட்ஜெட்டில் சாலை போக்குவரத்து கழகத்தில் தொலைதூர வழித்தடத்தில் இயக்கப்படும் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிப்பை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். தற்போது முதல்கட்டமாக 12 பேருந்துகள் பணி நிறைவடைந்து மார்ச் 1 ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பல ஆண்டுகளுக்கு பிறகு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு புதிய பேருந்துகள் இயக்குவது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும், PRTC வளர்ச்சியில் அரசு அக்கறையை காட்டுவதாகவும், அதேபோல் பணியாற்றும் ஓட்டுநர்களும் சிறப்பாக இயக்கினால்தான் மக்கள் வருவார்கள், அதிக வருவாய் கிடைத்து குறித்த காலத்தில் சம்பளம் தர முடியும் என்றவர், கடந்த ஆட்சி காலத்தில் பொதுத்துறை நிறுவனங்களை நஷ்டத்தில் இயங்கி தற்போது நடத்த முடியாமல் மூடப்பட்டுள்ளது, PRTC விதிவிலக்கு, இதனால் அரசு நடவடிக்கை எடுத்து புதிய பேருந்துகளை வாங்கி இயக்குவதாக தெரிவித்தார். கடந்த ஆட்சி காலங்களில் இருந்த ஆட்சி காலத்தில் முதல் நல்லா கொண்டு வந்திருந்தோம், இடையில் வந்த ஆட்சியாளர்கள் எதையும் சரியாக கவனிக்காமல் எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம் இது மாதிரி கழகங்கள் சரியான முறையில் நடத்தப்படாமல் மிக பெரும் நட்டத்தில் இயங்கி இப்போ எல்லாம் நடத்த முடியாமல் மூடப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அதில் பேருந்து கழகம் கொஞ்சம் விதிவிலக்கு, இந்த பேருந்து கழகம் மக்களுக்கு நேரடியாக பயன்படக்கூடியது, அரசாங்கத்தில் பல முயற்சிகளை எடுத்து இந்த பேருந்து இப்பொழுதே இயக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக மாகே போன்ற தூர நிறுவனம் செல்ல வேண்டிய பேருந்துகள் சரியான முறையில் புதிதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செப்டம்பர் 1 வலியுறுத்தின அடிப்படையில் முதல்ல மாகே வைக்க விடணும்னா மாகே கண்டிப்பாக விடுவோம் அப்படின்னா மாகே பேருந்து இயக்கப்படுகின்றது. புதிய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இது மாதிரி கழகங்கள், கூட்டுறவு சங்கங்கள் இவையெல்லாம் லாபத்தில் இயக்கப்பட வேண்டும், இயங்க வேண்டும். அரசானது அதுக்கு நிறைய உறுதுணையாக இருந்து கொண்டு நிதி ஒதுக்கி கொடுக்கும், நிர்வாகத்திற்கு நிதி ஒதுக்கி கொடுக்கும், அது ஓரளவு நிதி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் இது மாதிரி நிறுவனங்கள், இது மாதிரி கழகங்கள், பெருந்து கழகங்கள் எல்லாம் சொந்த லாபத்தை ஈட்டி அதன் மூலமாக தங்களுக்குரிய சம்பளத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். போனஸ் அப்போ தான் நிறைய எடுத்துக்க முடியும், 30% போனஸ் வாங்கிதான் இருக்குது. இன்றைக்கி முடியுதா? இல்லை. என்ன காரணம்? நலிவடைந்து விட்டது, நஷ்டத்தை இயங்கி கொண்டே இருக்கின்றது. காரணம் இங்கே அதிகாரிகள் ஒரு குறை சொல்றது ஒரு பக்கம் இருக்கா, நாம் என்ன செய்யறதுன்னு நம்ம நினைக்காம அதிகாரி மட்டுமே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. மேலும் அரசு, பொதுத்துறை நிறுவனங்கள், கழகங்கள், கூட்டுறவு சங்கங்கள் லாபத்தில் இயக்கப்பட வேண்டும் என்றும், நிறுவனங்கள், கழகங்கள் சொந்த லாபத்தை ஈட்டி சம்பளம், போனஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். மேலும் அதிகாரிகளை குறை சொல்வது ஒருபுறம் இருந்தாலும் பணியாற்றும் தொழிலாளர்கள் பங்கு அதிகம் என்றவர், பணிபுரியும் ஊழியருக்கு பொறுப்பு இருக்கிறது, மாற்றி மாற்றி குறை மட்டும் சொல்லிக் கொண்டு இல்லாமல் நிறுவனம் நன்றாக இயங்க உழைக்க வேண்டும் என்றார். மேலும் நம் நிறுவனம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் பொதுத்துறை கழகங்களை மீட்டு கொண்டு வர முடியும் என்றவர், வரும் அதிகாரிகள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும், அதிகாரிகளை மட்டும் குறை சொல்ல முடியாது, அதிகாரிகள் கூறும் ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டும், குறை இருந்தால் அரசிடம் சொல்லலாம், அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றவர், மனநிலையை ஊழியர்கள் மாற்றி லாபத்தை ஈட்டி கழகத்தை உயர்த்த வேண்டும் எனவும், நலிவடைந்த பொதுத்துறை நிறுவனங்களை இயக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று கூறினார். புதிய பேருந்துகளை துவக்கி வைத்து பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், போதைப் பொருட்களை அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் முதல் கட்டமாக 12 பேருந்துகள் பணி நிறைவடைந்து மார்ச் 1 தேதி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியில் போதைப் பொருளை அனுமதிக்க முடியாது என்றும், குறிப்பாக பள்ளி குழந்தைகளிடம் போதைப் பொருட்கள் போகவே கூடாது என்றும், பள்ளியில் இருந்து தனக்கு வந்த புகாரை அடுத்து காவல்துறை தலைமை இயக்குநரிடம் தெரிவித்துள்ளதாகவும், தொடர் கண்காணிப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் போதைப் பொருள் நடமாட்டத்தை இரும்புக்கரம் கொண்டு அடக்கி வருவதாகவும், தமிழகத்தில் பிரதான நபர் போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளதாகவும், நிச்சயமாக போதைப் பொருட்களை அனுமதிக்க முடியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இல்ல, அது ஏற்கனவே நாளைக்கு டிஜிபி கிட்ட கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டேன். ஏன்னா எனக்கும் சில வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. பட் போதைப் பொருள் நீங்க அலோவ் பண்றதுல இன்னும் ரொம்ப இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டு இருக்கிறோம். நீங்க இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா போதைப் பொருளை ஒரு பிரதான ஒரு நபரே கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இங்க வந்து நாம ஏறக்குறைய கட்டுக்குள்ளதான் வைத்து இருக்கிறோம். ஆனா எனக்கு சில வாட்ஸ்அப் வந்தது கூட, நான் டிஜிபியை கூப்பிட்டு நம்ம புதுச்சேரியில எந்த வகையிலும் போதைப் பொருளை அனுமதிக்க முடியாது, குறிப்பாக பள்ளி மாணவர்கள்ட்ட போவே கூடாது, ஏன்னா ஒரு பள்ளியில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, அதே நான் நேரடியாக அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். தொடர்ந்து அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமா போதைப் பொருட்கள் நாம் அனுமதிக்க முடியாது. காரைக்கால் மஸ்தான் சாஹிப் தர்காவின் 201 ஆண்டு கந்தூரி விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் 201 ஆண்டு கந்தூரி விழா கடந்த மாதம் 21 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலம் பிப்ரவரி 29 தேதி இரவு 11 மணிக்கு புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து அதிகாலை தர்காவை வந்தடைந்தது. சந்தனக்கூடு ஊர்வலத்தில் கண்ணாடி பல்லக்கு, சாம்பிராணி சட்டி பல்லக்கு மற்றும் பல அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வந்தன. அதனைத் தொடர்ந்து மார்ச் 1 தேதி அதிகாலை மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹின் ரவுல்லா ஷெரீஃபில் சந்தனம் பூசும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. கந்தூரி விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக வருகிற 4 தேதி கொடியிறக்க வைபவமும் நடைபெறவுள்ளது. சந்தனக்கூடு விழாக்கான ஏற்பாடுகளை தர்கா ஷெரீப் முத்தவள்ளிகள் மற்றும் வக்பு நிர்வாக சபை உறுப்பினர்களும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். கந்தூரி விழாவை முன்னிட்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் கந்தூரி விழா சந்தனக்கூடு நிகழ்ச்சியில் நாகை, திருவாரூர் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து அனைத்து மத மக்களும் கலந்து கொண்டனர். பிப்ரவரி 29 தேதி 2024 லீப் ஆண்டில் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் 7 குழந்தைகள் பிறந்துள்ளன. பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வர 365 நாட்கள் ஆகின்றன. இந்த கால்நாளை கணக்கிடாமல் ஆண்டுக்கு 365 நாட்கள் என்றே அறிவியல் அறிஞர்கள் கணக்கிடுகின்றனர். எனவே பிப்ரவரி மாதத்தில் 28 நாட்கள் மட்டுமே வருகிறது. மீதமுள்ள கால் நாட்களை சேர்த்து 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு நாளாக கணக்கிடும் போது பிப்ரவரி மாதத்தில் 29 நாட்கள் வரும். இதுபோல பிப்ரவரி மாதத்தில் 29 நாட்கள் வரும் ஆண்டை லீப் ஆண்டு என்கின்றனர். அதன்படி 2024 மற்றும் 2028 என்று அடுத்தடுத்த 4 ஆண்டுகள் கழித்துதான் லீப் ஆண்டுகள் வரும் என்பதால், லீப் ஆண்டான பிப்ரவரி 29 தேதி பிறந்தவர்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் பிறந்த நாள் கொண்டாட முடியும். இந்நிலையில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு வார்டில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 7 கர்ப்பிணிகளுக்கு பிரசவமானது. அதன்படி பிப்ரவரி 29 தேதி ஒரே நாளில் 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகளும் என மொத்தம் 7 குழந்தைகள் பிறந்தன. இந்த 7 குழந்தைகளும் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் தங்கள் பிறந்த நாளை கொண்டாட முடியும் என்பதால், வரும் 2028 ஆண்டு பிப்ரவரி 29 தேதி அன்றுதான் பிறந்த நாள் கொண்டாடுவார்கள். இதுகுறித்து கூறிய குழந்தைகளின் தாய்மார்கள், தங்களுக்கு குழந்தைகள் பிப்ரவரி 29 தேதி பிறந்ததில் எந்த வருத்தமும் இல்லை என்றும், 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிப்ரவரி 29 தேதி வந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28 தேதியோ அல்லது மார்ச் 1 தேதியோ தங்கள் குழந்தையின் பிறந்த நாளை குடும்பத்துடன் கொண்டாடுவோம் என கூறியுள்ளனர். மூலக்குளம் பிச்சவீரன்பேட்டில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மாநில அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளம் பிச்சவீரன்பட்டில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மாநில அளவிலான கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் எஸ் ஆர் சாம்பாலின் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் குமரவேல் ஆகியோர் விழாவை துவக்கி வைத்தனர்.
கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் வரவேற்புரை வழங்கி கருத்தரங்கின் நோக்கம் மற்றும் பயன்களை எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து விழாவில் முதன்மை விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழக கணியியல் துறை பேராசிரியர் மற்றும் டீன் ஆன சிவசத்யா கலந்து கொண்டு கருத்தரங்கின் சிறப்புகள் மற்றும் நன்மைகளை கூறி மாணவர்களை வாழ்த்து பேசினார். மேலும் இந்த விழாவில் பல்வேறு துறை சார்பாக பல தொழில்நுட்ப போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு கல்லூரிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் போட்டிகளில் கலந்து கொண்டனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் அனைத்து துறை தலைவர்கள், துணை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலாம் ஆண்டு துறை தலைவர் முனைவர் சந்துரு தேவகண்ணன் நன்றி உரை வழங்கினார். 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவிகள் முதல் நாள் தேர்வு எளிமையாக இருந்ததாக கூறி மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 1 துவங்கின. முதல் நாள் மொழி பாட தேர்வு நடைபெற்றது. முதல் தேர்வு என்பதால் காலை பதற்றத்துடன் தேர்வு அறைக்கு சென்ற மாணவர்கள் தேர்வு முடிந்து வெளியே வரும்போது மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். அப்போது தேர்வு குறித்து தெரிவித்த திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் 12 வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கியுள்ள நிலையில் காலை பதற்றத்துடன் தேர்வுக்கு சென்றதாகவும், ஆனால் வினாத்தாள் எளிமையாக இருந்ததால் தங்களால் தேர்வை நன்றாக எழுத முடிந்ததாக மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். மேலும் இனிவர தேர்வு வினாத்தாள்களும் இதேபோன்று எளிமையாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சுப்பிரமணிய பாரதியார் ஸ்கூலில் படிக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூலில். குவெஸ்சன் பேப்பர் கஷ்டமாக வருமா இல்லை ஈஸியாக வருமானு தெரியாமல் வந்தேன். குவெஸ்சன் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா எழுதியிருக்கேன், சென்டம் எடுப்பேன் கண்டிப்பாக. இதேமாரி எல்லா குவெஸ்சன் பேப்பரும் ஈஸியாக வந்துச்சுன்னா நான் சத்தியமாக சென்டம் எடுப்பேன். புதுச்சேரியில் பல்வேறு முன்னணி நடிகர்களின் படப்பிடிப்புகளை தொடர்ந்து கார்த்தி நடிப்பில் உருவாகி வரும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் அவ்வப்போது பல்வேறு மொழிகளில் எடுக்கப்படும் திரைப்படங்களின் படப்பிடிப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. அதன்படி பிரபல நடிகரான ரஜினிகாந்தின் லால் சலாம் திரைப்படம், விஜய் திரைப்படத்தின் படப்பிடிப்பு போன்றவை அடுத்தடுத்து புதுச்சேரியில் நடைபெற்றன. அந்த வரிசையில் கார்த்தி நடிப்பில் தயாராகி வரும் புதிய திரைப்படம் ஒன்றின் படப்பிடிப்பானது புதுச்சேரி நேரு வீதி அருகே உள்ள சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள கடை வீதியில் நடைபெற்றது. இதனை காண ஏராளமான பொதுமக்கள் திரண்ட நிலையில் காவல்துறையினர் மற்றும் திரைப்பட குழுவினர் அதிக கூட்டம் கூடாமல் அவர்களை கட்டுப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5790 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 752 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். Top quality service by global number 1 brand Samsung. Only at Samsung Smart Plaza. Largest single brand store in Pondicherry. Number 104 Annasalai Pondicherry. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.